ஹலோ பிரன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் நகை கடன் விவசாய கடன் அனைத்துமே நிறுத்தம் செய்வதில்லை மீண்டும் வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு பகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் வந்திருக்கு ஏன் இந்த அறிவிப்பு கொடுத்தாங்க இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலு சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நிதி சுமையை ஏற்றுக்கொள்ள ஏதுவா பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருக்காங்க ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இந்த விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நகை கடன் விவசாய கடன் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறுத்தம் செஞ்சதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இந்த எலெக்ஷனில் விவசாய கடனை எல்லாமே தள்ளுபடி செய்யலாம் நகை கடனை எல்லாமே தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வெளியாகும் இதனால் வந்து நிதி சுமை வந்து அதிகமாக கூட்டுறவு வங்கிகளில் ஏற்படும்ன்ற காரணத்தால் இதை வந்து தற்ச தற்காலிகமாக வந்து நிறுத்தம் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மாவட்டங்களும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகலை ஆனால் வாய்மொழியாக வெளியானுச்சு ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மற்றும் நகை கடன் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது இது குறித்து விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண் இயக்குனர் பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தி குறிப்பு என்ன சொல்லிருக்காருன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மத்திய கூட்டுறவு வங்கியின் இருபத்தி ஏழு கிளைகள் இரநூத்தி முப்பத்தி எட்டு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் நகை கடன் மற்றும் விவசாய அல்லாத பிற கடன்கள் வழங்கப்பட்டு வருது நடப்பு நிதியாண்டில் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக பயிர்க்கடனாக எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி எண்பது கோடியும் சங்கங்கள் மற்றும் மத்திய வங்கி கிளைகள் மூலமான நகை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு நபர்களுக்கும் ரூபாய் எண்ணூற்றி புள்ளி ஜீரோ நாலு கோடியும் மற்றும் இதர கடன்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கடன் வழங்கிட தேவையான அனைத்து வழிகளையும் மத்திய வங்கி மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருது பயிர்கடன் மற்றும் நகை கடன் நிறுத்தம் தொடர்பாக எந்தவித உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை இந்த மாதிரியான செய்தியை வந்து விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி மூலமாக இந்த அறிப்புகள் வெளியிட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த அறிவிப்பில் இந்த மாதிரியான நகை கடன் மற்றும் விவசாயிகள் வழங்கக்கூடிய கடன்கள் எல்லாமே தற்காலிகமாக நிறுத்தம் செய்கிறதா வாய்மொழியாக சொல்லிகிட்டு இருக்காங்கன்றது வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை பார்த்து அது அவங்க காதலில் விழுந்துச்சுன்னு தெரியல திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் நம்ம வந்து விவசாயிகளுக்கான கடன்கள் எல்லாத்தையுமே வழங்கப்படும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதனால் விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த விவசாய கடன் வாங்குறதுக்கு நீங்கள் உங்களுடைய கூட்டுற வங்கிகளை அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற மாவட்டங்களும் இதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா கூடிய விரைவில் அவங்களுக்கும் இது மாதிரியான அறிவிப்புகள் வரும் உடனடியாக உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா நகை கடனோ அல்லது விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பெற விட்டாலும் உங்கள் சார்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயன்பெறும் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை